அவ ஏதோ மனதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதைவோ சொல்லிட்டு இருக்க, நீ போடுற. முத்து, தேவையில்லாம மனோஜ பத்தி பேசாதீங்க. அவர் தினமும் பொறுப்பா வர்க் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாமா, தினமும் பொறுப்பா பாக்குற வேலையை இப்ப பாத்துடலாமா? காலை நேரம் 10:30. மிஸ்டர் ஏ மனோஜ்குமார் பார்க்கில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ரோகிணி, இவன் ஏதாவது வம்புக்குன்னே செய்வாமா? நீ உள்ள போமா. இருங்க ஆண்டி. இப்போது காலை 11 மணி. மனோஜும் அவனது வேலையில்லாத நண்பனும் பேசிக் கொண்டிருப்பது. மணி 12:30. இரண்டு வெட்டி ஆபீசர்களும் பூங்காவில் குழந்தைகள் போல் விளையாடுவது. பாத்தியாப்பா, குழந்தைங்க விளையாடுறதுல போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. மணி 1:00. பா, வேலைக்கு போறவங்க கூட மத்தியானம் கரெக்டா சாப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேலைன்னு ஒன்று இருக்கும். ஆனா ஈவினிங்க எப்பவுமே டான்னு 1 மணிக்கு உட்காந்து சாப்பிடுவானுங்களாம்ப்பா.